ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், மெச்சூரிட்டி இஸ் த சேஞ்ச் ஃப்ரம் நோ ஒன் நீட் மீ டு ஐ டோன்ட் நீட் எனி ஒன். திரும்ப படிக்கலாம். மெச்சூரிட்டி இஸ் த சேஞ்ச் ஃப்ரம் நோ ஒன் நீட் மீ டு ஐ டோன்ட் நீட் எனி ஒன். பக்குவம் என்பது நான் யாருக்கும் தேவையில்லை என்பதிலிருந்து எனக்கு யாரும் தேவையில்லை என்று மாறுவது. அதாவது உண்மையான நம்ம பக்குவம் அடைகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு என்னை யாருக்கும் பிடிக்கல, நான் யாருக்கும் தேவையில்லை அப்படின்னு நம்ம கவலைப்பட்டு வருத்தப்படுறத விட, எனக்கு யாரும் தேவையில்லை, நான் என் கூடயே நான் சந்தோஷமாக இருப்பேன், என்னால் தனியாக இருக்க முடியும் அப்படின்னு மாறுறதுக்கு பேர் தான் மெச்சூரிட்டி. உண்மையான மெச்சூரிட்டி வயதை பொறுத்தோ அல்லது நாம் செய்யும் செயலை பொறுத்து மட்டுமே இருக்காது. நாம் ஒரு விஷயத்தில் பக்குவம் அடைகிறதுலேருந்து தான் நமக்கு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வரும். வாழ்க்கையில் நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது கூட நமக்கு ஒரு சில பக்குவங்கள் கிடச்சிடும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ மெச்சூரிட்டி இஸ் த சேஞ்ச் ஃப்ரம் நோ ஒன் நீட் மீ டு ஐ டோன்ட் நீட் எனி ஒன். பக்குவம் என்பது நான் யாருக்கும் தேவையில்லை என்பதிலிருந்து எனக்கு யாரும் தேவையில்லை, நான் யாரும் இல்லாமலும் சந்தோஷமாக இருப்பேன், என் சந்தோஷம் என் கையில் என்பதிலிருந்து மெச்சூரிட்டி என்பது வருது, அதாவது பக்குவம் என்பது வருது. இந்த கோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நாளைக்கு இன்னொரு கோட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.